பாலா கார்ஸ், இப்போ நீங்கள் பார்க்க போகிற காரை பார்த்துக்கிட்டிங்கன்னா பிஸ்டாங்கிற காரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கார் பார்த்துட்டிங்கன்னா பிஸ்டா, மாடல் பார்த்துட்டிங்கன்னா 2011 மாடல், வேரியண்ட் பார்த்துட்டிங்கன்னா டைட்டானியம் அப்படின்ட்டு இருக்காங்க. இதுக்கு ஓனர் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு ஓனர் வரும். இது ஒரு டீசல் வண்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிலோமீட்டர் பார்த்துட்டிங்கன்னா 121,790 கிலோமீட்டர் ஓடிருக்கு. என்எஸ்ஆர் அப்படின்னு இருக்காங்க. இன்சூரன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா 1 இயர் கரண்டில் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. இதுக்கு ஏசி வந்துடும், பவர் ஷேரிங் வந்துடும், பவர் விண்டோ வந்துடும், ரிமோட் லாக் வந்துடும்னு இருக்காங்க, டச்சு ஸ்க்ரீன் வந்துடும்னு இருக்காங்க. டயர் பாயிண்ட் பார்த்துட்டிங்கன்னா 80% நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஏபிஎஸ் வந்துடும், ஏர் பேக் வந்துடும், அலகி வீல் வந்துடும் இருக்காங்க. இதோட ப்ரைஸ் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 3,30,000 ரூபா சொல்கிறாங்க. ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த கார் பார்த்துட்டிங்கன்னா ஃபிஸ்டா, மாடல் பார்த்துட்டிங்கன்னா 2011 மாடல், வேரியண்ட் பார்த்துட்டிங்கன்னா டைட்டானியம் அப்படின்னு இருக்காங்க. இதுக்கு ஓனர் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு ஓனர் வரும். இது ஒரு டீசல் வண்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிலோமீட்டர் பார்த்துட்டிங்கன்னா 121,790 கிலோமீட்டர் ஓடிருக்கு. என்எஸ்ஆர் அப்படின்னு இருக்காங்க. இன்சூரன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா 1 இயர் கரண்டில் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. இதுக்கு ஏசி வந்துடும், பவர் ஷேரிங் வந்துடும், பவர் விண்டோ வந்துடும், ரிமோட் லாக் வந்துடும் இருக்காங்க, ஏபிஎஸ்சி ஏர் பேக் வந்துடும், அலைவில் வந்துடும் இருக்காங்க, டச்சு ஸ்க்ரீன்லாம் வந்துடும் இருக்காங்க. டயர் பாயிண்ட் பார்த்துட்டிங்கன்னா 4 டயருமே 80% நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 3,30,000 ரூபா சொல்கிறாங்க. ரேட் வந்து குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கார் வீடியோக்கெலாம் பாலாகார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.